நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த ஷோவை நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து தொகுத்து வழங்குவோம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்த பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி என்ன அப்படின்னு சொல்லணும்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்க வந்தா கூட என்ஜாய் பண்ணுவாங்க. குறிப்பா லவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னு சொல்லலாம். எஸ், நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஒரு பார்க்ல தான். ஸோ இங்கிருந்துதான் இன்னைக்கு நம்ம ஷோவை பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், சென்னையை பத்தின ஒரு குட்டி வீடியோ பார்ப்போம் இல்லையா. ஸோ சென்னையை பத்தின ஒரு குறும்படத்தை, குறும்படம்னே நெகட்டிவாலாம் யோசிக்காதீங்க, சென்னையை பத்தின பாசிட்டிவான ஒரு குறும்படத்தை பார்த்துட்டு ஷோக்குள்ள போலாம். சென்னை பட்டணம் இல்ல இல்ல, மெட்ராஸ் இல்ல இல்ல, சென்னை. இந்த பேர் மட்டும் இல்ல, மழை வெயில் புயல் வெள்ளம் தண்ணி கஷ்டம் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இது மறுக்க மறுக்க எழுந்து நிற்கும். அதான் நம்ம சென்னை. இங்கே பஞ்சாபையோட வந்தவங்கள அரசியல்வாதி, சினிமாக்காரன், ஆட்டோக்காரன், பிஸ்னஸ்மேனு, ஐடி எம்ப்ளாயின்னு ஒசத்தம். ஆமாங்க, வந்தவனை எல்லாம் வாழ வைக்கும். அதான் நம்ம சென்னை. இங்கே சினிமா பிடிச்சவனுக்கு கோடம் பார்க்கும், ஃப்ளைட்டு பிடிக்கணுமா மீனம் பார்க்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈசிஆர், ஆஃபீஸுக்கு ஓஎம்ஆர், ஷாப்பிங்க்கு டி நகர், வீக்கெண்டுக்கு அண்ணா நகர், பீச்சுக்கு பெசர் நகர். ஜாதி மதம் நிறம் இது எதுவுமே இல்லாம வீசுற ஒரே மண் வாசனை நம்ம சென்னை. சரி, இன்னைக்கு நம்ம ஷோல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஆர்வமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, என்ன இருக்குது அப்படிங்கறத நானே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். கோடி கணக்கில் வாடகை பாக்கியா, கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சீல் வச்சாச்சு. கோலாகலமா நடந்த மாதா கோயில் திருவிழாவால குப்பையான பெசன் நகர் கடற்கரை. பரங்கிமலை வரைக்கும் சீக்கிரமா வரப்போகுது பறக்கும் ரயில். எப்படி இருக்குது சென்னையோட ரியல் எஸ்டேட் நிலவரம்? நம்ம ஷோல முதல்ல பார்க்க போற செக்மெண்டோட பேரு அவசியம் அத்தியாவசியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லப்படுற பெசன் நகர் மாதா கோயில்ல ஆண்டு பெருவிழா ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. நம்ம எல்லாருமே அங்க போய் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்போம். ஏற்கனவே கொடியேற்ற ஆரம்பிச்ச உடனே அங்க கோலாகலமா விழா நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த ஷோல பதிவு பண்ணியிருந்தோம். சரி, கூட்டமும் பயங்கரமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 மக்கள் வந்து அங்க குவிஞ்சிருந்ததா காவல்துறையினர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. மக்கள் குவிஞ்சது மட்டும் இல்லாம மக்கள் வந்ததுக்கு அடையாளமா குப்பையும் சேர்ந்தே குவிஞ்சிருக்கு. அதை அகற்றுற பணிகளையும் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க ஈடுபடுத்தப்பட்டு வர்றாங்க. சென்னையோட பெசன் நகர் கடற்கரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த கடற்கரையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். நேத்து சண்டே கண்டிப்பா போய் நீங்களும் பெசன் நகர்ல ஃபேமிலியா போய் அந்த விழாவை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது குப்பை தொட்டிய குப்பையில தான் போடணுமே தவிர இந்த மாதிரி கடற்கரையில நிச்சயமா போடவே கூடாது. சரி, இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிற விவரங்களை வழங்குறதுக்காக செய்தியாளர் ஆனந்தன் இருக்காரு. ஆனந்தன், அங்க டன் கணக்குல குப்பை இருந்ததாவும் அதை அப்புறப்படுத்தி இருக்கிறதாவும் தகவல் இருந்தது, இப்ப அந்த பகுதி என்ன நிலைமையா இருக்கு?
பிரியதர்ஷினி அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் நேற்று தேர் திருவிழா வந்து நிறைவு பெற்றது. இந்த திருவிழாவுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து வருகை தந்தனர். பெசனர் கடற்கரைக்கு பிரதான இந்த சாலை, அதே போல ஆலயத்திற்கு வருகை தந்தன. வந்திருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் கூடுதல் முதல் நாளுக்கு முன்பாக வந்து சாலையிலையும் அதே போல வந்து கடற்கரை மணல் பரப்பில் வந்து தங்கியிருந்து தொடர்ந்து அவங்க வந்து வழிபாடுகளை வந்து செஞ்சாங்க. அதனை தொடர்ந்து இங்கே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து இருந்ததை நம்மளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. நேற்றே நம்ம நேரில் வந்து செஞ்சிருந்தோம். இந்த நிலையில் தான் வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்திய அந்த பொருட்களை இங்கே மணல் பரப்பிலேயே விட்டு சென்றது காரணமாக இங்கே டன் கணக்கில் குப்பை சேர்ந்து அந்த குப்பையெல்லாம் சென்னை மாநகராட்சியுடைய பணியாளரை அகற்றக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லை, இந்த மணல் பரப்பில் வந்து மதுபான பாட்டில் வந்து அதிக அளவு இங்கே இருந்து கிடக்கக்கூடிய நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சிச்சு. காலை முதல் தொடர்ந்து சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் பணியாளர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க. இன்னும் அந்த பணி வந்து நிறைவு பெற்று முடியவில்லை என்று நம்மால் பார்க்க முடியுது. ஏன்னா காலையில் 6 மணிக்கு வந்து தொடர்ந்து தற்போது வரையும் 4 மணி வரையும் தொடர்ந்து அவங்க வந்து இந்த அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சாலையில் பிரதானமாக பெசன் நகர் கடற்கரைக்கு அது பிரதான சாலையில் அந்த சாலையில் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து அவர்களும் காலை முதல் தொடர்ந்து சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நேரடியாக அதையும் பார்க்க முடிஞ்சு. இந்த நிலையில் தான் தற்போது இந்த கடற்கரையை பொறுத்தவரை ஒரு பகுதி இரண்டாவது பகுதியாக பிரித்து சுத்தப்படுத்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காலை முதல் சுத்தப்படுத்தும் போது புதிதாக வாங்கப்பட்ட இயந்திரத்தில் நிறைய குப்பைகள் சேருவதன் காரணமாக அதுவே அந்த குப்பை அந்த சுத்தப்படுத்தக்கூடிய இயந்திரத்தையே அந்த அடைப்பு அந்த மதுபாட்டில் அதே போல துணி மற்ற பொதுமக்கள் உபயோகப்படுத்திவிட்டு போட்டு சென்ற பொருள் வந்து அதிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை இருந்துச்சு. அவர்கள் ஓட்டக்கூடியவர்கள் அந்த இயந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய பணியாளர்கள் அதை சுத்தப்படுத்தி மீண்டும் தற்போது அதை இந்த மணல் பரப்பை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து வேண்டுகோள் என்ன வைக்கிறோம்னா, இது மாதிரி பொது இடத்திற்கு வரக்கூடிய மக்கள் கவனத்தோடு அந்தந்த பகுதியிலே குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. இந்த மணல் பரப்பில் ஓரமாக குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து பயன்படுத்திய பிறகு குப்பை தொட்டியில் வந்து போட்டால் சரியாக இருக்கும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்ல, மது பாட்டில் வந்து மணல் பரப்பில் அதிகமாக இருக்கு. குழந்தைகள் பெரியவர்கள் அதிகமானவர்கள் வந்து இங்கே வர்றாங்க. எனவே இது மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. எனவே வரக்கூடிய மக்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா ஆனந்தன், நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல எப்படி சாப்பிட்ட உடனே நம்ம நிச்சயமா கீழே போட மாட்டோம், டஸ்ட்பினை போய் தேடி போய் தான் போடுவோம். அந்த மாதிரி மக்கள் வந்து பொது இடங்களுக்கும் கொண்டாட்டம்னு வந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருந்தா நல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் அட்ரஸ் பகுதியில, குறிப்பா சென்னையில குதிரை பந்தயம் அப்படின்னாலே மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் கிளப்ல தான் நடக்கும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த கிளப்புக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் பரபரப்பா இருக்கிற கிண்டியில ரொம்பவே அமைதியான இடம்தான் மெட்ராஸ் ரேஸ் கிளப். ஆங்கிலேயர் ஆட்சியில 1770களிலேயே இந்த ரேஸ் கிளப் தொடங்கப்பட்டது. வெள்ளக்காரங்களுக்கு முழு நேர பொழுதுபோக்கே குதிரை ரேஸ் தானா, அதனாலதான் இதை தொடங்கினதா சொல்றாங்க. ஆனாலும் மெட்ராஸ் ரேஸ் கிளப் முழுசா செயல்பட ஆரம்பிச்சது 1950களில் தான். 1946 வருஷம் சுமார் 160 ஏக்கர் அரசு நிலத்தை 99 வருஷ குத்தகைக்கு எடுத்து இந்த ரேஸ் கிளப் தொடங்கினாங்க. அந்த காலத்துல ஆண்டு வாடகையா 614 ரூபாய் 13 காசு நிர்ணயிக்கப்பட்டது. பாமர மக்கள்ல இருந்து பணக்காரங்க வர குதிரை ரேஸ் விளையாடி இருக்காங்க. டிவி ரத்னம், டிஎஸ் பாலையா போன்ற சினிமா நட்சத்திரங்களை அடிக்கடி கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல பாக்கலாமா. ஒரு தடவை குதிரை ரேஸுக்கு போயிட்டு வந்தவன் அவனோட சொத்து அழிக்கிறவரை திரும்ப மாட்டான்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேரு அடிமையா இருந்திருக்காங்க. அதனால 1973 குதிரை ரேஸுக்கு அப்போது இருந்த திமுக அரசு தடை விதிச்சது. ஆனா ரேஸ் கிளப்ல இருந்து கோர்ட்ல வழக்கு போட்டு மறுபடியும் ரேஸ் நடத்த அனுமதி வாங்கினாங்க. ஆனாலும் முன்னாடி இருந்த மாதிரி குதிரை ரேஸுக்கு வரவேற்பு இல்லைன்னு சொல்றாங்க.
சரி, இப்ப கிண்டி ரேஸ் கிளப்போட வரலாற பத்தி ஏன் சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவசியம் ஏற்பட்டிருக்கே, ஏன்னா அங்க ஒரு முக்கியமான சம்பவம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்டர் ஆனந்த் சொல்றாரு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளங்கள் ஒண்ணுதான் கிண்டி ரேஸ் கோர்ஸ். சுமார் 160 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ்ல 80 ஏக்கர் அளவுக்கு பந்தய மைதானமும் மீதம் இருக்கிற இடங்கள்ல தனியார் விடுதி, நீச்சல் குளம், பயிற்சி மையங்கள் அமைஞ்சிருக்கு. 1946 சென்னை மாகாணம் இந்த இடத்துல 160 ஏக்கர் நிலத்த கிண்டி ரேஸ் கோர்ஸின் தற்போதைய நிர்வாகத்திற்கு 99 குத்தகைக்கு கொடுத்துச்சு. அப்ப இந்த இடத்துக்கான ஆண்டு வாடகை ₹614.13. இந்த நிலையில தான் 1970 டிசம்பர் மாசம் இந்த இடத்துக்கான வாடகையை உயர்த்த போறோம்னு மாம்பலம் கிண்டி தாசில்தார் கிண்டி ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் அனுப்பினாங்க. ஆனா இந்த நோட்டீஸுக்கு பதில் சொன்ன ரேஸ் கிளப் நிர்வாகம் 1946 போடப்பட்ட ஒப்பந்தத்துல வாடகை உயர்த்துறது தொடர்பா எந்த வழிமுறையும் சொல்லல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. ரேஸ் கோர்ஸ் சொன்ன விளக்கத்தை நிராகரிச்ச அரசு சுமார் 730 வாடகை பாக்கி செலுத்தும்படி ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தான் ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கானது தொடர்ச்சியா பல ஆண்டு காலம் நடந்து வந்த நிலையில சந்தை மதிப்பு அடிப்படையில வாடகையை உயர்த்துறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அதன் அடிப்படையில 2004 முதல் ₹730 86,81,297 வாடகை பாக்கிய உடனடியா செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 2004 தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையான 12,381 ரெண்டு மாதங்கள்ல செலுத்த சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் வாடகை பாக்கி செலுத்தாமல் இருந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் வளாகத்தை வருவாய்த்துறை அதிகாரிங்க இன்னைக்கு காலையில சீல் வச்சிருக்காங்க. இந்த சீல் வைப்பு நடவடிக்கைக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடுத்தாங்க. அந்த விசாரணையானதும் சற்று முன்பாக விசாரணைக்கு வந்துச்சு. இது தொடர்பா நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சது. என்னன்னா குத்தகையை ரத்து செய்வது தொடர்பான கால அவகாசம் அவங்களுக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னைக்காக ஒளிப்பதிவாளர் இரிபானுடன் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன் சொன்ன தகவலை பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து இப்ப வளரும் சென்னை பகுதியில இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் இருக்கிற பறக்கும் ரயில் சேவையை நீங்க நான் உட்பட பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இப்ப இத பரங்கிமலை வரைக்கும் விரிவுபடுத்துற திட்டம் அப்படிங்கறது நடந்து வருது. சரி, திட்டம் நடக்குது, அந்த திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அதை தான் சொல்ல போறாரு நம்ம ரிப்போர்ட்டர் பாலா. வேளச்சேரி பகுதிவாசியா நீங்க, உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி இதோ. வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரையில் மேற்கொள்ளப்பட்ட பறக்கும் ரயில் கட்டுமான பணிகள் 99% முழுமையாக முடிவு பெற்றிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வேயினுடைய சென்னை கோட்ட அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2008 தொடங்கப்பட்ட வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரையிலான எம்ஆர்டிஎஸ் திட்டம் கடந்த 15 தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக தில்லை கங்கா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகள் தாமதமானதன் காரணமாக 5 மேலாக கட்டுமானமே நடைபெறாமல் இந்த திட்டம் மிகவும் தாமதமானது. எப்படா தொடங்குவாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த சூழல்ல தான் இதனுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்து இரண்டு புறமும் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் எலக்ட்ரிபிகேஷன் என கூறப்படுகின்ற மின்சார மயமாக்கும் பணிகளும் முழுமையாக முடிவு பெற்றுள்ளதாகவும், அடுத்த ஒரு மாசத்துல இந்த பணிகள் அந்த எலக்ட்ரிபிகேஷன் பணிகள் முடிவடைந்து ரயில்வே துறை அதிகாரிகள் சார்பாக கமிஷன் மேற்கொள்ளப்பட்டு சோதனை ஓட்டமும் நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோதனை ஓட்டத்திற்கு பிறகு வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வழியே பறக்கும் ரயில் சேவை இயக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை நகரத்துல எல்லா பகுதிகளிலும் மெட்ரோ ரயில் கட்டுமானம் நடைபெற்று வரும் சூழல்ல சாலை போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எம்ஆர்டிஎஸ்னுடைய இந்த விரிவாக்கம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, இங்க ஆல்ரெடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு. பிரேக்ல நானும் அதாங்க பாத்துருந்தேன். பாம்பு பொண்ணெல்லாம் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ்ல இருக்கு, அதெல்லாம் தான் பாத்துருந்தேன். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஷோல நம்ம அடுத்து பாக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையே உன் விலை என்ன.
இப்ப சென்னையில வந்து ஒரு வேலை பார்க்கணும், நிச்சயமா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட கனவாவே இருக்கும். அதுலயும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கணும், ஒரு வீடோ அபார்ட்மெண்டோ சென்னையில வாங்கணும் அப்படிங்கிற கனவு நிச்சயமா இருக்கும். அந்த கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தொகுப்பு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னையில அபார்ட்மெண்டோடைய விலை அதிகமா இருக்கிற முதல் அஞ்சு இடத்தை பார்த்தோம்னா அண்ணா நகர், தியாகராய நகர், கிண்டி, நுங்கம்பாக்கம், அடையார், இதெல்லாம் லிஸ்ட்ல டாப். அண்ணா நகர்ல அபார்ட்மெண்டோடைய விலை ஒரு சதுரடி 13,600 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அடுத்ததா தியாகராய நகர்ல 14,600 ரூபாயிலிருந்து 23,800 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கும். கிண்டிய பொறுத்த வரைக்கும் 11,400 இருந்து 21,500 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி நுங்கம்பாக்கத்துல 13,500 ரூபாயிலிருந்து 21,100 ரூபாய் வரைக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. அடையார் ஏரியாவை பார்த்தோம்னா 11,500 ரூபாயிலிருந்து 19,200 ரூபாய் வரைக்கும் சதுரடி சேல் ஆயிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேளம்பாக்கம், பெரும்பாக்கம், நாவலூர், மேடவாக்கம், தாம்பரம் மாதிரி ஏரியால அபார்ட்மெண்டோடைய விலை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. கேளம்பாக்கத்துல 3,500 இருந்து 5,400 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்கு. பெரும்பாக்கம் ஏரியால 4,600 இருந்து 6,500 ரூபாய் வரைக்கும் அபார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா நாவலூர்ல 4,300 இருந்து 6,900 ரூபாய் வரையும், மேடவாக்கத்துல 4,600 இருந்து 7,200 ரூபாய் வரையும், தாமரத்துல 4,700 ரூபாயில இருந்து 7,200 ரூபாய் வரையும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி லிங்க் வந்து பாம்பு பண்ணையில இருந்து கொடுத்தோம் இல்லையா, லைட்டா பாம்பு உசுன்னு சவுண்டு போட ஆரம்பிச்சது ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை மாத்திட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே சென்னையில ஒவ்வொரு ஏரியாலையும் அபார்ட்மெண்டோட விலை என்னவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ரியல் எஸ்டேட்டோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை பத்தி அந்த துறையோட நிபுணர் யாசர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. அந்த விவரங்களை இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாள்கள் நாள்தோறும் பாக்குறோம், 40 லட்சம் ரூபாயில இருந்து தொடங்கி ஒரு பிளாட் 20 கோடி 30 கோடி வரையும் போகுது. ஸோ 20 கோடி 30 கோடி வாங்குற அளவுக்கு சென்னை மக்கள் நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்களா, அதெல்லாம் விற்பனை எல்லாம் எப்படி இருக்குது? ஸோ நம்ம ஜென்ரலாக புது ப்ராப்பர்ட்டிஸ், புது அபார்ட்மெண்ட்ஸ் தான் விற்கிறோம். நம்ப மாட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் 10, 20, 30 கோடி ரூபாக்குன்னு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் 5 கோடி ரூபாக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் தான் நல்லாவே இருக்கு. ஏன்னா அந்த மக்கள்கிட்ட பணம் இருக்கு. இந்தியாவில் வந்து எப்படி சொல்றதுனா ஒரு இன்கம் டிஸ்பாரிட்டி இருக்கு, பணக்காரங்கள்ட்ட பணம் நிறைய தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இன்னும் வருஷம் வருஷம் போக போக கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி பணம் இன்க்ரீஸ் ஆகும்போது, ப்ளஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பூம் இருக்கு. சும்மா ஒரு 1 கோடி ரூபா ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கி போட்டிருந்தா கூட, டிபெண்டிங் ஆன் த கம்பெனி, 5, 10, 20, 50 கோடி 100 கோடி ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு லாஸ்ட் 5, 6, 7 இயர்ஸ்லேயே வந்து. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் இந்த பட்ஜெட்டில் மாற்றுறாங்க, அப்புறமா ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அதை விற்கும் போது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்க பெரிய ஒரு லேண்ட் விற்றுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா நகரில் ஒரு 8-9 கோடி ரூபாக்கு ஒரு 2 கிரவுண்ட், ஒரு 10-12 கோடி ரூபாக்கு 2 கிரவுண்ட் விற்றுருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கும்போது சேஃப்டி வைஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ திஸ் 10, 20, 30 crores வரைக்கும் கூட நிறைய டிமாண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சென்னையில் வேர் அபார்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 8 கோடி ரூபாலேருந்து ஆரம்பிக்கும், 25-30 கோடி ரூபா வரைக்கும் போகுது. அந்த 8-10 கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் 20-30 கோடி ரூபா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கியூ நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது சென்னை சிட்டியில். சென்னையில தான் என்னதான் பெரிய பெரிய 5-star, 3-star ஹோட்டல்ஸ் இருந்தாலும் தள்ளுவண்டி கடை, ரோட்டு கடை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல சாப்பிடுற மாதிரியான டேஸ்ட் எங்கேயுமே வராது. அதெல்லாம் தேடி தேடி போய் நம்ம பார்த்து சாப்பிடுவோம் இல்லையா. ஆனா அங்க சாப்பிடுற ஃபுட்டு சூப்பரா இருந்தாலும் ஹைஜீனிக்கா இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்டை இப்ப நாங்க கிளாரிஃபை பண்றோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
சென்னையில் சாலை ஓரமாக தள்ளுவண்டி கடை அமைச்சு அதில் உணவு விற்பனை செய்யக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. சாலை ஓரமாக நடத்தக்கூடிய அந்த கடையில் என்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க, அது எவ்வளோ தரமாக கொடுக்குறாங்க, இல்லை தரமாக கொடுக்கலையா, நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நாம் இப்போ இருக்கிற இடம் வேளச்சேரி. தினமும் 100க்கு அதிகமானவங்க இந்த தள்ளுவண்டி கடையிலே சாப்பிட்றாங்க. மத்தியானம் தான் செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு எழுந்துருவாங்க. ஒரு 5-6 மணிக்கு செய்வாங்க சாப்பாடு செஞ்சு. இங்கே இந்த டைமில் ஒரு எப்பவுமே ஒரு 7 மணி 7.5 மணிக்கெலாம் வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடை வந்து. நம்ம ஒரு இவங்க ஓப்பன் பண்ண டைம்ல தான் நான் சாப்பிட்டுருக்கேன். ஃபேமிலியாக வந்து சாப்பிடுவோம். அந்த வெஜ் குருமாவாக இருக்கட்டும், நான்வெஜ் குருமாவாக இருக்கட்டும், டேஸ்டியாகவும் இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பட் வந்து இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்ததில்லை. இங்கே நியர்பை ஒரு ஷாப்பிங் வரும்போது அப்படியே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். தள்ளுவண்டி கடை சாப்பாடு நல்லா இருக்கும்னு நம்பி நிறைய பேர் வர்றதா சொல்லும் உரிமையாளர்கள் தங்களுக்கு ஏத்த விலையில சாப்பாடு வழங்கிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. கறி தோசை 150, முட்டை தோசை 50, பொடி தோசை 50, பூண்டு தோசை 50, இது பொடி இட்லி வந்து 25, தட்டு இட்லி 15. நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டேன், தோசையை புரோட்டா ரெண்டு சாப்பிட்டேன். ரெண்டுமே ரொம்ப சுவையாக நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் எல்லா கடையிலையும் இதே போல் சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கிறதான்ற ஒரு கேள்வி. இதை யார் உறுதிப்படுத்தணும் அப்படின்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். கலர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க இப்போ சாலையோர பர்களுக்கு நிறைய பார்த்தோம்னா சில்லி 65, பீஃப் 65, போர்க்கு அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அந்த கலரிங் ஏஜென்ட்ஸோட எஃபெக்ட் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. தயவுசெய்துமா இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த கலர் வந்து இன்றைக்கி தெரியாது, அது வந்து கேன்சர் உண்டு பண்ணுன்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்னையில் 18,000 மேலே தள்ளுவண்டி கடைகள் இருக்கிறதாகவும் தரமான உணவு வழங்க அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாக சொல்றாரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார். ஒரு கடைனா எப்படி வச்சுக்கணும், அந்த சுத்தம்னா என்ன, தன் சுத்தம்னா என்ன, கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்களை எப்படி ரா மெட்டீரியல் வாங்கிறது, எப்படி சமைப்பது, எப்படிப்பட்ட ஆயில்களை வாங்கணும், எத்தனை நாள் அந்த உணவு வச்சுருக்கணும், எப்படி பாதுகாப்பாக வச்சு இன்கேஸ் தேவைப்பட்டால் அடுத்த நாள் வியாபாரம் பண்ணக்கூடிய இருந்ததுன்னா அது எப்படி பண்ணணும், அது எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும், அந்தந்த இடத்துல தூக்கி போடக்கூடாது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை பற்றி கூட நிறைய அவேர்னஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அப்பப்போ ஆய்வு செஞ்சு அதிகாரிகளோட அறிவுறுத்தல்களை மீறி செயல்படுற தள்ளுவண்டி கடைக்காரர்கள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவிச்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமா இன்னைக்கு நேர்லையாகவும் தொகுப்பாகவும் வரலாறையும் கூட சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டெய்லி சாயந்தரம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்தா போதும், ஹாஃப் அன் ஹவருக்கு நாங்க கேரண்டி. எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கும் அப்படி இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது பிரியதர்ஷினி. டாடா.